ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/10/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தசி. அதிகாலை 1:13 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் பூரட்டாதி. அதிகாலை 4:46 பின்பு உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. மதியம் 12:15 1:15 வரை. ராகுகால மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசி தின பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான செயல்பாடுகளும் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மைகளும் இன்றைய நாளில் அரங்கேறும். ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நன்மைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய நாளாகவும், இன்னதான் வந்து பாதகமான சூழல் இருந்தால் கூட சாதகமான சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும், புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகக்கூடிய நாளாகவும், புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றமே இல்லாத மாற்றங்கள் எளிதானதல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் லட்சுமி நாராயணி. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்த வேண்டிய நல்ல நாள். பொதுவாகவே இருக்கிற வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா வளர்ச்சி, மகிழ்ச்சி, அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் கூட ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நல்ல விஷயங்களை நாடி மனம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சில பிள்ளைகள் ஒரு சில குடும்பத்தில் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டிருந்தாங்கன்னா நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வடியாத வெள்ளமும் இல்லை, வாடாத பூக்களும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைத்தமல வேளாயுத சாமி. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை அமையக்கூடிய நல்ல நாள். தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால சின்ன வயசிலிருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் உங்களுடைய மனசில் வந்து மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத விட தலை சிறந்த நன்மைகளை கிடைக்கக்கூடிய தலை சிறந்த நன்மைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். 6ஆம் இடத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால அதாவது நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் நல்ல நண்பர்களையும் தீய நட்புகளையும் தெரிந்து அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி வளைந்து நெளிந்து வாழ பழகக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியாத இரவும் இல்லை, முடியாத துயரமும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சைமலை பாலமுருகர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அதே சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால நன்மையான விஷயங்களை அதிகமாக சந்திக்க முடியும். நாள்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடிக்கொண்டே வாழ்வதை விட வாழ்ந்து கொண்டே தேடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BJ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறது சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பு. இந்த மாதிரி 3 கிரகங்கள் உங்களுக்கு 3 யோகத்தோடு இருக்கிறதுனால முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிச்சயமாக அமையும். கடந்த காலங்களில் முடியுமா என்று யோசித்த ஒரு சில காரியங்கள் கூட முடித்து காட்டக்கூடிய ஒரு அம்சமான சூழ்நிலைகளை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
பத்தோடு பதினொன்றாக இருக்கிறத மாற்றிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OW. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. அதாவது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில், மாதுர்ஸ்தானத்தில், வாகனஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளை சிறியவர் முதல் பெரியவர் வரை மதித்து நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் வந்து கௌரவப்படுத்தக்கூடிய, அதாவது தொழில் நடக்குது வருமானம் வருது அப்படிங்கிறத விட வாழ்க்கையில் கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடியோவிலும் வீடியோவிலும் ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். அதாவது உங்களுடைய அடிமனசில் நினைச்ச ஒரு சில ஆசைகளை செயல்படுத்தி காட்டி அந்த ஆசைகளை வென்று அந்த ஆசைகள் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நிற ஆசைகளாக இல்லாமல், வெறும் ஆசைகளாக இல்லாமல், நிறைவேறக்கூடிய ஆசைகளாக இன்றைய நாள் அமையப்போகுது. லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அதாவது ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்குறீங்க அப்படிங்கிறத விட அந்த தங்க நகைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமையும். கடந்த காலங்களில் தடைபட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமையும் வாய்ப்புகளும் முன்னேற்றமும் அதற்கான முயற்சியும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல விதமான நோக்கங்கள் மட்டுமே நன்மையான மார்க்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பாள். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய இனிமையான நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல ராகு பகவானும், சப்தமஸ்தானத்தில் அதாவது சத்துருஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக கூட ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், நீதிமன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனச்சநல்லூர் பூமிநாத சுவாமி. அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய தாத்பரியமான நாள். ஜென்ம ராசியில் குரு பகவானும், உப ஜெய லாபஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே புதன் பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருந்தார்னு வைங்களே, புத சுக்கர யோகம் அப்படிங்கிற யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். கடந்த காலங்களில் வாங்கிய பொன் அல்லது பொருள் அல்லது பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடன் இருந்துன்னு வைங்களே, அந்த கடன் தொல்லைகள் விலகக்கூடிய, கடன் தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும், அடமானம் வைத்த தங்க நகைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதிக்க நினைப்பவனை இறைவன் சோதிப்பார் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையை நேசிக்கக்கூடிய, உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். பொதுவாகவே நம்ம உண்மையாக இருக்கிறமே, நேர்மையாக இருக்கிறமே, நமக்கு தகுந்த மதிப்போ அல்லது உயர்வோ கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த கவலைகள் அதாவது உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கும் உண்மையான மனசிற்கும் உயர்வான நிலைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். ஒரு சில பேருக்கு தோப்பு துறவு மற்றும் விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிகரமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாகவே விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆடு மாடு விற்பனை சம்பந்தப்பட்ட அந்த கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு காசு பணம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் பெங்காலி அம்மன். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NZ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தர்மத்தை கடைபிடித்து தன வரவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல நாள். அதாவது தர்மத்தை கடைபிடித்து தன வரவை ஈர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே கடந்த காலங்களில் இருந்த வாக்குவாதங்கள் ஓரளவு குறையும். நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் அமையும். ஏற்கனவே புத்தர வகையில் வந்து இருக்கக்கூடியவங்க, புத்தரர் அதாவது புத்தர சம்பத்தோடு உள்ளவங்களுக்கு அந்த புத்திரர் வகையில் பெருமையான நிகழ்வுகள் அமையும். அதாவது பெற்றவங்களை பற்றி மற்றவங்ககிட்ட
இந்த பிள்ளைகள் பெருமையாக பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற சொல் சாபம், முடியும் என்ற சொல்லே லாபம் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாக அதாவது நவ கிரகங்களிலேயே வந்து பெரிய கிரகமாக பெரிய கிரகமாக அதாவது ராஜகிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவானும், அதே சமயத்தில் மனோதிரத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவானும் சப்தம ஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால சகல நிலையில் உள்ளவர்களுக்கும் சம்பாத்தியம் அதிகரிக்கும். அதே மாதிரி எடுத்த காரியத்தில் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வளர்ச்சியை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சிகள் தோற்று போயிருக்கலாம், ஆனால் முயற்சி செஞ்சவங்க தோற்றதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, கோச்சார ரீதியான அமைப்புகளை கொண்டு தினசரி ராசி பலன்கள் அதாவது 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜனனகால ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் சச்சியாம்சம் திரீசாம்சம் நிலைகளை கவனிக்கும் பொழுது நீங்களுடைய நீங்கள் பிறந்த தேதி திதி கரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாகவும் அமைதியாகவும் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.ராம்.